கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களையும் காலமெல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பண்பும் பற்றும் பாசமும் கொண்டு நல்லாட்சி நடத்திய நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்பு அம்மாவர்களையும் வணங்கி இங்கு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நமது புரட்சி தொண்டன் என்ற நாளிதழுடைய வெளியீட்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று சிறப்பான ஒரு பேருரையை இங்கு தந்திருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய அரசியல் ஆலோசகர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் திரு பன்ரொட்டியார் அவர்களை சிறப்பான ஒரு வரவேற்புரையை இங்கு நம்முடைய செவிக்கு தந்திருக்கின்ற கழக கொள்கையேற்பு செயலாளர் நமது புரட்சி தொண்டன் நாளிதழுடைய ஆசிரியர் அன்பிற்கினிய அருமை அண்ணன் திரு மரு அழகராஜ் அவர்களை முன்னிலை பொறுப்பினை ஏற்று கூட்டத்திற்கு நல்லதொரு சிறப்பினை தந்து கொண்டிருக்கின்ற கழக இணை ஒருங்கிணைப்பாளர் கழக அமைப்பு செயலாளர் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழகர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினி அருமை சோழர் திரு ஆர் வைத்தியலிங்கம் அவர்களை கழக துணை ஒருங்கிணைப்பாளர் கழக வழிகாட்டுக்குழு உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவுடைய துணை செயலாளர் எல்லோருக்கும் நல்லவர் அன்பிற்கினி அருமை அண்ணன் ஜெயசிட்டி பிரபாகர் அவர்களை கழக துணை ஒருங்கிணைப்பாளர் கழக வழிகாட்டுக்குழு உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் வழக்கறிஞர் அன்பு சகோதரர் திரு பி எச் மனோஜ் பாண்டியன் அவர்களை கழக கொள்கையேற்பு செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் ஆற்றலோடு சிறப்புரையாக தந்திருக்கின்ற அன்பு சகோதரர் வா புகழேந்தி அவர்களை இங்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற வழக்கறிஞர் அரசியல் திறனாய்வாளர் மரியாதைக்குரிய நெஞ்சம் நிறைந்த அருமை அண்ணன் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களை கழகம் உருவான காலத்திலிருந்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கழகப் பணியை ஆற்றி வருகின்ற மூத்த பத்திரிகையாளர் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த அருமை அண்ணன் திரு துரை கருணா அவர்களை இந்த நல்ல நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கின்ற நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு தர்மர் அவர்களை சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு ஐயப்பன் அவர்களை நிறைவுரையாக நன்றியுரை ஆற்றிருக்கின்ற வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்கினி அருமை அண்ணன் திரு டி மகிழன்பன் அவர்களை சிறப்பான இந்த நிகழ்வுக்கு வருகை விரிந்த தங்களுடைய முழுமையான ஆதரவினையும் வாழ்த்துக்களையும் வழங்கி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளை ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களை கழகத்தின் பல்வேறு நிலைகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு கழக பணிகளை கடமையினரோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அத்தனை நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை பெரியவர்களை தாய்மார்களை மகளிர் அணியை சார்ந்த சகோதர சகோதரிகளை வருகை விரிந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை வருகை விருந்திருக்கின்ற நண்பர்களே அன்பர்களே உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும்
இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டாம் தர்மயுத்தத்தை நாம் ஆரம்பித்து ஓராண்டுக்கு மேலாக படிப்படியாக தன்னுடைய பரிணாம வளர்ச்சியை நிறைவு செய்து கழகத்தினுடைய தொண்டர்கள் மட்டுமல்லாமல் இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவினையும் அவருடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் நாம் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். தொண்டர்களுடைய ஆதரவையும் தமிழக மக்களுடைய பேராதரவையும் அவருடைய அன்பையும் பெறுவதற்கு மூல காரணமாக இருப்பது நாம் நீதியின் பக்கம், தர்மத்தின் பக்கம், நியாயத்தின் பக்கம் எந்த நிலையிலையும் கழகத்தில் நம்பிக்கை துரோகிகளுக்கு ஒரு புரட்சி தொண்டனாக இருந்து நாம் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் என்பதனை தமிழக மக்கள் அவர்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிந்த காரணத்தால் இன்றைக்கு நாம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் 1 கோடி தொண்டர்கள் மட்டுமல்லாமல் தமிழக மக்களுடைய மனங்களிலும் நாம் இன்றைக்கு வீற்றிருக்கின்றோம். நிரந்தரமாக இந்த ஒருவர் அகலமாக நமக்கென்று ஒரு பத்திரிகை வேண்டும், நாளிதழ் வேண்டும் என்று நம்முடைய அன்பு கழக உடன்பரப்புகள் கோரிக்கை வைத்த வண்ணம் இருந்தார்கள். தொண்டர்களும் கோரிக்கை வைத்த வண்ணம் இருந்தார்கள். உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுதான் இன்றைக்கு இந்த நமது புரட்சி தொண்டன் என்ற நாளிதழ் இன்றைக்கு உங்களால் உருவாக்கப்பட்டு அந்த நாளிதழ் முழு பரிணாம வளர்ச்சி அடைவதற்கு அதனுடைய ஆசிரியராக நம்முடைய அருமை அண்ணன் மரு அழகராஜ் அவர்கள் ஆசிரியர் பொறுப்பினை ஏற்றிருக்கின்றார்கள். அவர் பிறப்பால் பேச்சால், பிறப்பால் படைப்பாளி, இப்படி பல பரிணாமங்களை அவர் பெற்றிருக்கிறார் தங்களுடைய வாழ்நாளில். அவருடைய முழு பயன்பாடும் கழகத்தின் சார்பாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற நமது புரட்சி தொண்டன் என்ற நாளிதழுக்கு முழுமையாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை நாம் அனைவருக்கும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே கழகத்தினுடைய பத்திரிகையில் அவர் பணியாற்றியிருக்கிறார். எதிர்கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக தன்னுடைய எழுத்தாற்றல் மூலம் அவர் நமதம்மா பத்திரிகையை நடத்தியவது நம் அனைவரும் நன்றாகவே தெரியும். அதிலும் தான் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு விசுவாசமாக தன்னுடைய அனைத்து படைப்பாற்றலும் இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் அவருடைய பேனா எழுதி கொண்டே இருக்கும் பேச்சும் நாட்டில் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று கொண்டே இருக்கும் என்பதை அறிந்துதான் அவருக்கு நம்முடைய கழகத்தில் இன்றைக்கு கொள்ளிபெயர்ப்பு செயலாளராக நாம் அவரை ஒரு நிலையான இடத்தில் வைத்திருக்கிறோம். உறுதியாக நமது புரட்சி தொண்டன் நாளிதழ் நமது தொண்டர்களை கடந்து தமிழக மக்களின் இதயங்களில் ஒரு நிரந்தர இடத்தை புரட்சி தொண்டன் நாளிதழ் இடம்பெறும் என்பதனை நமக்கு உறுதியாக நம்பிக்கை இருக்கிறது. அதிலும் நமக்கு இங்கே வந்து வாழ்த்துறை வழங்கிய நம்முடைய அண்ணன்மார்கள் ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் துறை கருணா அவர்களும் 2 துறைகளும் இங்கே வந்து நமக்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள். உண்மையிலேயே நாம் பெற்ற பாக்கியம் அவர்கள் தொலைக்காட்சியில் உரையாடுகின்ற பொழுது வாதங்களில் கலந்து கொண்டு எதிர்வாதங்கள் செய்வர்களை தங்களுடைய பேச்சாற்றல் மூலம் அன்பால் அவர்களை ஈர்த்து எதிர்கொண்டு மேற்கொண்டு கேள்விக்கணைகளை அவர்கள் கேட்க முடியாத அளவுக்கு தங்களுடைய வாதங்களை எடுத்து வைக்கின்ற பொழுது மிக உயர்ந்த இடத்தில் உன்னத இடத்தில் அவர்கள் இன்றைக்கு அரசியல் களத்தில் களமாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அனைவரும் நன்றாகவே தெரியும். இன்றைக்கு அவர்கள் வந்து வாழ்த்தியது
யாம் பெற்ற பெரும் பேராகவே நான் கருதுகிறேன் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக ஒரு பத்திரிகை ஆரம்பித்து அதை வெற்றிகரமாக ஒரு உயர்ந்த நிலையில் உச்ச நிலையில் கொண்டு போய் நிலைநிறுத்து என்பது எவ்வளவு கடினமான வேலை கடமை என்பதை நாங்களாம் நன்றாகவே அறிவோம். அதிலும் நம்முடைய அறிவுமை அண்ணன் மருது அழகராஜனும் அடிக்கடி உரையாடுகிற பொழுது மாண்புகு அம்மா அவர்களுக்கு கட்டளை அவர்களுக்கு இடுகின்ற கட்டளையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாங்கள் நேரடியாக அந்த தொடுவிலே இருந்த காரணத்தினால் எவ்வளவு சிரமமான வேலை என்பதையும் அதிலும் ஜனநாயகத்தில் நான்காம் துணாக பத்திரிகை துறையை விளங்கி கொண்டிருக்கு எந்த நேரத்திலும் சருக்கள் இல்லாமல் தொடர் ஓட்டமாக அந்த ஓட்டம் வெற்றி பயணமாக அமைகின்ற வகையில் அவர்கள் பணியாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியருக்கு உண்டு. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அரசியல் நாகரிகத்திலிருந்து ஒரு படிகுடை கீழே இறங்காமல் எதிர்கட்சிகளில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்பொழுது மதித்து அவர் தங்களுடைய பேச்சாற்றல் மூலம் எழுத்தாற்றல் மூலம் கவர்ந்தெழுத்து தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுடையும் எதிரணியில் இருக்கின்ற எதிர்கட்சிக்காரர்கள் கூட பாராட்டுகிற அளவில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு நல்ல வழியை காட்டினார்களோ அந்த வழியில் நமது புரட்சி தொண்டன் நாளிதழும் நம்முடைய மருது அழகராஜர் அவர் ஆசிரியராக பொறுப்பேற்றிருக்கின்ற அவர் மூலமாக இந்த இதழ் தமிழக மக்களுடைய அனைத்து உள்ளங்களிலும் நிச்சயமாக நிரந்தர இடம்பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் உங்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. நம்முடைய அண்ணன் அவர் சொன்னார்கள், இன்றைக்கு இந்த பத்திரிகையை வெளியிட்டு நாம் வெளியிருந்த பொழுது அவர்களாக தாமாக முன்வந்து ஆண்டு சந்தா இரண்டாண்டு சந்தா மாதச்சந்தா என்று தருகின்ற நிகழ்வை குறிப்பிட்டு மொய் விருந்தாகவே இந்த நிகழ்வு நடைபெற்றது என்று சிலடையாக சொன்னார்கள். எங்கள் பக்கம் தென் மாவட்டங்களில் இந்த மொய் விருந்து மிகவும் பிரசித்தி பெற்றது. ஒருவரும் இந்த மொய் வாங்கினால் மேற்கொண்டு அவருக்கு அதை விருத்தி திருப்பி தருகின்ற பொழுது கூடுதலாக பணம் போட்டு திருப்பி தர வேண்டும், இல்லை என்றால் வீட்டுக்கு ஆளை அனுப்பிவிடுவார்கள். நான் உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து 10,000 ரூபாய் செஞ்சேன், என்ன வரல எங்களுக்கு அப்படின்னு அடுத்த நாள் காலையில் அங்கே ஓலை போகும் பதிலை அடிச்சுக்கிட்டு அவர் கொண்டு திரும்ப அந்த பணத்தை கிடைச்சி வருவார். இப்பொழுது நீங்கள் அந்த ஆண்டு சந்தா மாதச்சந்தா பத்திரிகைக்கு உங்களுடைய பங்களிப்பை தந்திருக்கிறீர்கள். ஆக நீங்களும் இந்த உண்மை தொண்டன் பத்திரிகையில் ஒரு பங்காளியாகவே இருக்கிறீர்கள் என்பதனை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக பங்காளிகளும் இருந்து பெறப்பட்ட இந்த சந்தா தொகை உங்களுக்காக இன்று மட்டுமல்ல என்றுமே பணியாற்றும் இந்த நாளிதழ் என்பதனை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த நோக்கத்திற்காக புரட்சித் தலைவர் இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள்? அந்த நோக்கம் சிறிதளவு கூட சிறு குன்றுமணி அளவு கூட குறைவிடாமல் மாண்புகள் அம்மார்கள் வளர்த்திருத்தார்கள். மாபெரும் இயக்கமாக புரட்சித் தலைவர் அவர்கள் மறுகின்ற பொழுது 16-17 லட்சம் உறுப்பினர் கொண்ட நம்முடைய இயக்கம் மாண்புகள் அம்மார்கள் 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச்செயலராக பொறுப்பேற்ற இந்த இயக்கத்திற்கு கொண்ட வேதனைகள் சோதனைகள் வழக்குகள் இவைகளெல்லாம் மாண்புகள் அம்மார்கள் தாங்கி இந்த இயக்கத்தை 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக எந்த கொம்பாதி கொம்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எதிர்கோட்டையாக ஆண்டகச்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை 32 ஆண்டுகளுக்கு பின்னால் பெற்ற ஒரே தலைவராக புரட்சி தலைவி மாண்புகள் அம்மா அவர்கள் தமிழகத்தை நல்லாட்சி நடத்திய முதலமைச்சராக வளம் வந்தார்கள் என்பதனையெல்லாம் நாம் நம்முடைய இதயங்களிலே ஏந்தி நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கின்ற நாளிதழாக இந்த நாளிதழ்கள் வர வேண்டும் என்று உங்களையெல்லாம் உங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரேகிறதாக ஒருமித்தகிறதாக அரசியல் பல்வேறு மனமாச்சரியங்கள் இருந்தாலும் இங்கு வெளியிடுகின்ற கருத்துக்கள் நாளிதழமுடைய புரட்சி தொண்டன் நாளிதழில் வெளியிடுகின்ற கருத்துக்கள் ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வரியும்
தமிழக மக்களுடைய அடித்தளத்தில் இருக்கின்ற மக்கள் மேற்தட்டு மக்களுக்கு இணையாக தங்களுடைய வாழ்நாளை உருவாக்கி கொள்வதற்குரிய கருத்துக்கள் பொதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த புரட்சி தொண்டனுடைய பத்திரிகை நாளினுடைய இலக்கு. அந்த இலக்கை நோக்கித்தான் இன்றைக்கு நாம் இந்த நல்ல காரியத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இதில் பல்வேறு சமூக பொருளாதார நிலை, அன்றாட நிகழ்வுகள், வெளி மாநில செய்திகள், வெளிநாடுகள் செய்திகள், உலக அரசியல் அரங்கில் எடுத்து வைக்கின்ற நல்ல காரியங்கள், நல்ல நடைமுறைகள், இவைகளெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற பத்திரிகையாக, அர்ப்பணிக்கின்ற பத்திரிகையாக மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் நாம் அடைய போகின்ற அரசியல் வெற்றியின் மூலமாக அதை செயல்படுத்துகின்ற ஆட்சியின் நடைமுறையாக அதற்கு அடித்தளமாகத்தான் இந்த புரட்சி தொண்டன் பத்திரிகை. இன்றைக்கு அந்த குழந்தை பிறந்திருக்கிறது. அதை சீராட்டி வளர்த்து உலக அரங்கில் தலைசிறந்த பத்திரிகை என்ற பெயரை எடுப்பதற்கு நாங்கள் மட்டுமல்ல நீங்களும் முழு ஒத்துழைப்பு தந்து உறுதுணையாக நின்று பணியாற்ற வேண்டும் என்ற நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, நம்முடைய நோக்கம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டனுக்கு அவர்கள் தந்த உச்சபட்ச மரியாதை, தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் எந்த நாடும் தராத உச்சபட்ச மரியாதை, ஒரு இயக்கத்தினுடைய உச்சபட்ச பதவிக்கு போட்டியிடுகின்ற தகுதியை பெறுகின்ற தொண்டனாக நம்முடைய இயக்கத்தின் சட்ட விதியை புரட்சி தலைவர் அவர்கள் வகுத்து தந்திருக்கிறார். வகுத்து தந்த அந்த விதிக்கு சிறு மாசு ஏற்படுவதற்கு யாராவது முயற்சித்தால் அந்த முயற்சியை நாங்கள் முளையிலேயே கிளியறுகின்ற சக்தியாகத்தான் இந்த புரட்சி தொண்டன் நாளிதழ் இருக்கும் என்ற மையக்கருத்தை உருவாக்குகின்ற நாளிதழாக இருக்கும் என்பதை எல்லாம் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து, இங்கே வாழ்த்துறை வழங்கிய நல்ல உள்ளங்கள் பல்வேறு கருத்துக்களை வாழ்த்துறைகளை வழங்கியிருக்கிறார். அவர்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் மனதிலே ஏற்றிக்கொண்டு தமிழக மக்களின் நலம் காக்கும் பத்திரிகையாக இந்த நாளிதழ் விளங்கும் என்ற உறுதியையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து, வருகை புரிந்த அனைவருக்கும் வாழ்த்துறை வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து வருகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.